ஹாய், வெல்கம் டு ஒரிஷின் ஃபோர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகருடைய தந்தம் முடிஞ்சதுக்கு இன்னொரு கதை இருக்குது. அந்த கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருடைய தந்தம் எப்படி உடஞ்சதுன்னா, விஷ்ணுவோட ஆறாவது அவதாரமான பரசுராமர் சிவன் மேல் வச்சிருந்த பக்தியினால சிவன் பரசுராமருக்கு பரசு அப்படின்ற அவருடைய கோடாரிய அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இந்த கோடாரியை வச்சு பரசுராமர் கர்த்தவீரிய அர்ஜுனன்ற அரசனையும் அவனோட சேர்ந்த எல்லா மன்னர்களையும் தோக்கடிச்சிடுறாரு. இந்த வெற்றிக்கு காரணம் சிவன் நமக்கு கொடுத்த இந்த பரசுன்ற கோடாரி தான். அதனால் சிவனுக்கு நன்றி தெரிவிக்க கைலாயத்துக்கு போகிறாரு. அப்போ விநாயகர் அவரோட தடுத்து நிறுத்துறாரு. இப்போ விநாயகருக்கும் பரசுராமருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி அது சண்டையாக ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் விநாயகர் ஈஸியாக ஜெயிச்சிடுறாரு. இதை பார்த்த பரசுராமருக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருது. இந்த கோபத்தால் பரசுராமர் அவருடைய பரசுன்ற அவருடைய கோடாரிய விநாயகர் மேலே வீசுறாரு. அதை பார்த்த விநாயகர், இது நம்மளுடைய தந்தையுடைய ஆயுதம், இதை தடுக்கிற சக்தி நம்மளுக்கு இல்லைன்னு அதை அவருடைய இடது தந்தத்தில் வாங்கிக்கிறாரு. அப்போ அவருடைய தந்தம் உடஞ்சி கீழே விழுது. அந்த நேரத்தில் ஒரு மலையே இடிஞ்சு விழுற அளவுக்கு சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் சிவனும் பார்வதியும் அந்த இடத்துக்கு வந்து பரசுராமர்கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பரசுராமர் சிவன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் மன்றாடி மன்னிப்பு கேட்குறாரு. இப்படி தான் விநாயகருடைய தந்தம் ரெண்டாவது வாட்டி உடஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.